हेलो फ्रेंड्स वेलकम टू नम बिजनेस सेलम इनकी नम्बर चेनल पाती है अब केरला स्पाइस बिजनेस पता पाकपर लांग गैप नम्बर तिरपी मीट पड़ो कंडीपा वो वीडियो यूस्फुलापोल पाती है अब इन व्यूव वह पातीटी वीडियो प्रीमियर वो सेवन थर्टी की सो अं वीडियो पाती है अब बैबेक आपर्चुनिटी नया ना केटे अपर्चुनिटी सो वो ना पोस्ट पड़े अंत वीडियो पाक अड्वटेज अब पाती वाले चेट पड़ो वीडियो वो टेन टू फोर्टीन मिनट्सन वीडियो रन आगे वाक केविका केक बदल सो प्लीज यूस पड़ी को बिजनेस नम्बर चेनल यहाँ फर्स्ट टाइम पाकना की त्री रेड कलर सब्सक्राइब बटन प्रेस पड़ी सब्सक्राइब पड़ मारे सो मिगु मिगु अगर एसेंशियल प्राक्ट अब एल्में रोम तेज विषयम सो इतने पाती है अब अस्क अब मूणा पाती रोम चिना चिना अब पाती अब अस्क फर्स्ट मिगु अब फर्स्ट क्वालिटी नमक और कोवे पाती है अब आरनू रूवल आयरूवा वाक मार्केट अवेलबिला मिगु सो इत मिगु इलाम नार्मला पाती है अब नम्बर पेटी कड़ नार्मल परिये परिये ग्रॉसरी शॉप्स मीडियम मिड रेंज कड़ पाती नम्बर मिगु वांगो सो अंद मिगु वो नमक कुछ चिन चिना क्वालिटी वैस नमक पाकमे नार्मला और एलनू रूपा और आयर रूप प्राक्ट नम्बर इतमारी चिना चिना सईज़ वो ना डिफ्रेंस नमक पाको बट क्वालिटी वैस नमुक टेस्ट वैस कारम पाती आना नम पाक नमुकेजो प्राक्ट वो एपी अब प्राइस डिफरेंस सो प्राइस डिफरेंस अब पाता अब नमक और प्राक्ट ना इंडिजल को ड्राई ब्लैक पेपर रॉ ना का पाती है अब और किलो वो मुन्नूती एण्पद रूपा वरिक्कुम वंदुट्टु नमक्कु होलसेल प्राइस किडैक्कुम सो मुन्नूती एण्पद रूपा किडैक्कुदुन्ना इदै वंदु नम्म मैक्सिमम और ऐनूती अम्पद रूपाल इरुन्दु एलुनूरु रूपा वरिक्कुम रीटेल कस्टमरुक्कु कोडुक्क मुडियुम डैरक्टा नींग पण्रदा इरुन्दींग अप्पडिना सो कस्टमरुक्कु कोडुक्काम नींग और होलसेल शॉप्लियो और रीटेल शॉप्लियो नींग कोडुक्कुरींग அப்படினா உங்களுக்கு கண்டிப்பா வந்துட்டு நம்ம ஒரு 550 ரூபா 600 ரூபா உங்களுக்கு வைக்க முடியாது ஏனா ஹோல்சேலருக்குன்னு ஒரு प्रॉफिट கொடுக்கணும் ரீடெய்லருக்குன்னு ஒரு प्रॉफिट கொடுக்கணும் இன் கேஸ் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பண்றோம் நம்மளோட own பிராண்ட்ல அப்படினா அவங்களுக்கு ஏத்த प्रॉफिट நம்ம இதல கொடுக்கணும் சோ நமக்கு வந்து प्रॉफिट வந்து டிஃபர் ஆகும் அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க இத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா இந்த பெப்பர் லைட் அப்படினு பாத்தீங்கனா உங்களுக்கு இதோட ப்ராடக்ட்டோட நேம்லயே இருக்கு இந்த ஸ்பைஸ் போர்ட் அலோக் பேப்பர் நார்மல் நீங்க அந்த முழு மிளகு வாங்குறோம் பாத்தீங்களா அதே மாதிரி முழு மிளகு தான் ஆனா இதோட weight பாத்தீங்கன்னா ரொம்ப லைட்டா இருக்கும் உங்களுக்கு சோ இதுதான் இதோட டிஃபரன்ஸ் அதுக்கு அப்புறம் பாக்கும்போது பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா அந்த ரவுண்ட் ஷேப் உங்களுக்கு இல்லாம ஒரு ஒன்னு ரெண்டோ இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா உடைஞ்சது கிடையாது இது ஒரு கிலோ நமக்கு 90 ரூபாய்க்கே கிடைக்குது பட் 90 ரூபாய் கிடைக்கிறதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்க அப்படினா நம்ம பல்க் குவாண்டிட்டியா இத வாங்கணும் சோ பல்க் குவாண்டிட்டியா வாங்குனாதான் நமக்கு வந்து இந்த பிரைஸ்க்கு வந்து இது கிடைக்கும் அது எவ்வளவு குவாண்டிட்டி அப்படின்றத நான் சொல்றேன் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா Black Pepper Husk पेपर रस्क அப்படின்றது இதுக்கு முன்னாடியே நம்ம சேனல்ல நான் ஷேர் பண்ணிருக்கேன் நம்ம பெப்பர் பவுடர் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் ரெஸ்டாரன்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பெப்பர் ரஸ்க் அப்படினு சொல்லிருக்கேன் நான் நிறைய பாத்தீங்கன்னா பெப்பர் வந்து ரொம்ப பவுடர்ட் இல்லாம நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்ல எல்லாம் பாத்துறோம் நார்மலா டிஷஸ்க்கு வந்து மேல தூவுறதுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க சோ அந்த மாதிரி இதுவும் பாத்தீங்கன்னா 1 கிலோ 2 கிலோ நம்மளால வாங்க முடியாது பல்க் குவாண்டிட்டியா பண்ணா மட்டும் தான் வாங்க முடியும் ஏனா 1 கிலோ 2 கிலோ வாங்குறதா இருந்தா நம்ம டைரக்டாவே கஸ்டமரே அவங்க கிட்ட வாங்கிப்பாங்க சோ இன் பிட்வீன் நம்ம ஒரு பிசினஸ் எடுத்து பண்ணனும்ன்ற ஒரு அவசியமே இதுல இருக்காது அதனால இதுல சொல்ற எல்லா ப்ராடக்ட்ஸ்மே நம்ம பல்க் குவாண்டிட்டில கண்டிப்பா வாங்கணும் இது பாத்தீங்க அப்படினா 25 கிலோ பேக்கிங்கா கிடைக்கும் 16 ரூபாய் சோ இந்த பிசினஸ் நான் வந்து என் கார்ட்ல உங்களுக்கு கொடுக்கறேன் செக் பண்ணி பார்க்க பாத்துக்கோங்க உங்களுக்கு தேவனா நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா ட்ரை பெப்பர் லைட் இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இதோட ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம பாத்துறலாம் சோ ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த டீடைல்ஸ் இது எங்க கிடைக்குது அப்படிங்கற ரெஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க உங்களுக்கு ஓகே அப்படினா ரிசர்ச் பண்ணிட்டு இந்த பிசினஸ் கண்டிப்பா நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்பைசஸ்ன்றதுனால நார்மலா ஃபுட் ஐட்டम्स யூஸ் பண்றது தான் இது வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் கொடுக்கிறது கிடையாது சோ அடல்ட்ரேஷன் எதுனா இருக்கா இதனால வந்து இதோட தன்மை எதுனா மாறி இருக்கா மெடிசன் எதுனா போட்டுருக்கா அந்த மாதிரி எதுமே கிடையாது நார்மல் பேப்பர் தான் இதோட சைஸ் டிஃபரன்ஸ் இருக்கறத தவிர வேற எதுவும் இதுல வந்து பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது நமக்கு வந்து பாத்தீங்களா 50 கிலோ மூட்டை 100 கிலோ மூட்டை அந்த மாதிரி வந்து மூட்டைங்கள நமக்கு பேக் பண்ணி இத கொடுத்துருவாங்க மொத்தமா பாத்தீங்க அப்படினா நம்ம இதல प्रॉफिट அப்படினு எடுத்துட்டோம் அப்படினா மினிமம் ஆர்டர்னு சொல்லுவாங்க
சில கம்பெனிஸ் பாத்தீங்க அப்படின்னா 50 கிலோ, சில கம்பெனிஸ் பாத்தீங்க அப்படின்னா 100 கிலோ சொல்லுவாங்க. சில பேர் 1 டன் எடுக்கணும், சில பேர் 2 டன் எடுக்கணும். சோ இவ்ளோ வரைக்கும் ரேஞ்சஸ் இருக்கும். ஏன்னா நம்ம மொத்த மொத்தமா எடுக்கிறோம், ஒரு 5 டன் 10 டன் எடுக்கிறோம் அப்படின்னும் போது கண்டிப்பா நமக்கு வந்து பிரைஸ் டிஃபரன்ஸ் அதுல தெரியும். நீங்க வந்துட்டு மொத்தமா இப்ப சின்ன லெவல்ல பண்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எப்படி என்னால மொத்தமா எடுக்க முடியும், அவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எடுத்தா நான் எப்படி வந்து பிசினஸ் ரன் ஆகுமா ஆகாதான்னு தெரியாது அப்படின்ற கொஸ்டின் உங்களுக்கு வரும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவங்க கிட்ட சாம்பிள் கேளுங்க. சாம்பிள்னும் போது ஃப்ரீயா கண்டிப்பா கேட்க கூடாது. ஏதாவது புதுசா இந்த ப்ராடக்ட் நான் பண்ண போறேன், ஒரு 10 கிலோவோ இல்ல 15 கிலோவோ அந்த மாதிரி, ஏன்னா 90 ரூபா அப்படின்னும் போது நம்ம கண்டிப்பா வந்து ஒரு 10 கிலோ ஒரு 1000 ரூபா 2000 ரூபா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு அட்லீஸ்ட் நம்ம பண்ண போற பிசினஸ்க்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணணும். அப்படி பண்ணி நம்ம சாம்பிள்ஸ் கொடுங்க, எங்களுக்கு ஓகே பெர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நாங்க வந்துட்டு நெக்ஸ்ட் ஆர்டர்ல பல்கா எடுத்துப்போம் அப்படின்ற ஒரு அஷூரன்ஸ் நீங்க வந்துட்டு வாங்குற இடத்துல பேசினா மட்டுமே வந்து உங்களுக்கு இதை கொடுப்பாங்க. அதை நீங்க மட்டும்தான் அதை பண்ண முடியும். ஏன்னா நம்ம பேசினா மட்டும்தான் பிசினஸ் கண்டிப்பா கண்டினியூவா பண்ண முடியும். அதனால நார்மலா நீங்க ஒரு போன் கால்ல என்கொயரி பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இனிஷியலா சொல்லும் போது கன்வின்ஸ் பண்ணணும், நீங்க கண்டிப்பா பல்க் ஆர்டர்ஸ் நாங்க எடுத்துப்போம், ஃபர்ஸ்ட் ஒரு சாம்பிள்ஸ் கொடுங்க, அந்த சாம்பிளுக்கு நான் பே பண்றேன் அப்படின்ற மாதிரி கேட்டு நீங்க வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு சாம்பிள்ஸ் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ டன் கணக்குல எடுத்து இன்கேஸ் உங்களுக்கு மூவ் ஆகல அப்படின்னாலும் எந்த ஒரு நஷ்டமும் வரப்போறது கிடையாது. அந்த மாதிரி சாம்பிள்ஸ் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டீங்க அப்படின்னா இது 90 ரூபா ஒரு கிலோன்னு சொல்றாங்கன்னா நம்ம மற்ற காஸ்ட் எல்லாம் சேர்த்து அரௌண்ட் ஒரு 100 ரூபீஸ். இது ஜஸ்ட் ஒரு ப்ராஃபிட் ப்ரொஜெக்ஷன். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை விட கம்மியா கூட ரேட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இது கமோடிட்டின்றதுனால டே பை டே வந்து பிரைஸ் வந்து சேஞ்சஸ் இருக்கும். இன்னைக்கு 90 ரூபான்னு இருக்கிறது நாளைக்கு 120 ரூபா ஆகலாம், நாள் கழிச்சு அது 70 ரூபா ஆகலாம். ஸோ டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்ல இருந்து எல்லாமே இட் டிபெண்ட்ஸ் வந்து நம்மளோட சுச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அது மாறிட்டே இருக்கும். இப்போ இந்த ப்ராடக்ட்டை வந்து 300 ரூபா வரைக்கும் கண்டிப்பா மார்க்கெட்ல இது சேல்ஸ் பண்ண முடியும். இது தோராயமா நம்ம சொல்லணும் ஆக்சுவலா அப்படின்னா நார்மலா பாக்குறவங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியாது. இந்த ப்ராடக்ட்டை பார்த்தாங்க அப்படின்னா மிளகு அவ்வளவுதான் தெரியுமே தவிர இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டின்னு சொல்லிட்டு அதிகமா தெரியாதவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் இந்த ப்ராடக்டை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ 200 ரூபா வரைக்கும் தாராளமா வந்து இதுல ப்ராஃபிட் வைக்க முடியும். 100 ரூபா நம்மளோட செலவு எல்லாமே போயிடுச்சு அப்படின்னா 200 ரூபான்றதும் ஒரு ப்ராஃபிட் ப்ரொஜெக்ஷன் தான். நீங்க வந்து இன்கேஸ் இது அவ்வளவு மூவ் ஆகாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது சில பேர் இருப்பாங்க இது வந்து ஒரு 60 ரூபாய்க்கு மேல வைக்க முடியாது ப்ராஃபிட், ஒரு 100 ரூபாய்க்கு மேல ப்ராஃபிட் வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. பட் எனக்கு தெரிஞ்சு 90 ரூபா கீழே கண்டிப்பா இது எங்கேயுமே கிடைக்க வாய்ப்பு கிடையாது. நீங்க வேணா உங்க சைட்ல என்கொயரி பண்ணி பாருங்க, அப்படி உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னாலும் கமெண்ட்ஸ்ல அதை ஷேர் பண்ணீங்கன்னா மத்தவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ 2 டன் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா 200 ரூபா ப்ராஃபிட்னா 4 லாக் ஒரே டிரான்சாக்ஷன் தான். நம்ம இதை வந்து பிரிச்சு பிரிச்சு எடுத்தோம்னா நமக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டும் அதிகமாகும். ஸோ நம்ம நிறைய ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாகவே நம்ம பார்த்துருப்போம் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டோல்கேட்லாம் வந்துட்டு இந்த லாக்டவுன்னால ரிலீஸ் பண்ணி விடுறதுக்கு முன்னாடி பைசா எதுவுமே வாங்கலை. அதனால நமக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கம்மியாகவே கிடச்சிது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எல்லாமே இன்க்ரீஸ்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி அவங்க லாரி எடுத்துகிட்டு வர்றதுக்கு அந்த சுங்கச்சாவடியிலேயே அவங்க வந்து அதிகமாக பைசா பே பண்ணுறதா சொல்கிறாங்க. அது எல்லாம் காஸ்ட்டும் யார்கிட்ட வரோன்னா கஸ்டமர் கிட்ட தான், அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து கஸ்டமர் கிட்ட. ஸோ இண்டிவிஜுவலாக அதில் பிரிக்க முடியாது. அதுக்காக நீங்க ஒரே லாட்டா எடுத்துட்டீங்க அப்படின்னா 1 மந்த் 2 மந்த் நீங்க வச்சு கூட இந்த ப்ராடக்ட்டை மூவ் பண்ணலாம். இது வந்து கெட்டு போற பொருள் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி நல்லா ட்ரைடு. நீங்க வீட்லயே வச்சு இதை சேல்ஸ் பண்றீங்க அப்படின்னா கூட மொட்டை மாடியில ஒரு நார்மலா ஒரு கிளாத் விரிச்சு நல்லா காய வச்சு ஒரு நாள் ரெண்டு நாள் எடுத்துட்டீங்கனாலே அந்த பூசம் பூக்கிறது அந்த மாதிரி இருக்காது. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஹாட் சீலிங் மிஷின்ஸ் ஒரு 700 ரூபீஸ் அமேசான்ல வரும். அது வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 50 கிராம்ஸ் பேக்கெட், ஒரு 100 கிராம் பேக்கெட்ஸ் அந்த மாதிரி போட்டு மூவ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா கூட நீங்க பவுடரா பேப்பர் பவுடர் பண்றீங்க அப்படின்னா இது வந்து பக்காவா இருக்கும் பேப்பர் பவுடர். ஏன்னா எந்த டிஃபரன்ஸுமே தெரியாது, தெரிஞ்சவங்களுக்கு கூட டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. நீங்க பவுடர் ஆக்கிட்டீங்கன்னா அப்படி பவுடர் பண்றீங்க அப்படின்னா இந்த பேப்பர் லைட்டையும் பேப்பர் அஸ்க்ன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதையும் சேர்த்து நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட் சேவிங்ஸ் ஆகும், உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ப்ரொடக்ஷன் வந்துட்டு நீங்க அதிகமா பண்ணும் போது உங்களுக்கு வந்து காஸ்ட் கம்மியாகும் உங்களுக்கு. ஸோ இன்னும் கூட கொஞ்சம் ப்ராஃபிட் நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பட் கான்செப்ட் இதுதான், ஒரு வாட்டி நீங்க வந்து ஒரு 2 டன் எடுக்கிறீங்க ஒரு 200 ரூபா ப்ராஃபிட் அப்படின்னா 4 லட்சம் ரூபா, ஒரு 100 ரூபா ப்ராஃபிட் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 2 லட்சம் ரூபா, இல்ல 50 ரூபா தான் வைக்கிறேன் நீங்க ப்ராஃபிட் அப்படின்னா கூட ஒரு 1 லாக். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க இதை வந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 50 kg பேக்ஸா எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 கிராம் 100 கிராம் அப்புறம் ஒரு 200 கிராம் இந்த மாதிரி போடுறதுக்கு பதில் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த பெட்டி கடையில நம்ம மிளகு ஒரு 50 கிராம் கொடுங்கன்னா பேக்கெட்ஸ் கொடுப்பாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா பேப்பர்ல மடிச்சே கொடுப்பாங்க லூஸ் பேக்கெட்ஸா. ஸோ அந்த மாதிரி பிசினஸ்க்கு நிறைய பேர் வாங்கிக்க இதை வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க போய் பேசணும் கடைகள்ல, பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்க என்ன ரேட்க்கு எடுக்கிறாங்க என்ன ரேட்க்கு நீங்க கொடுக்க முடியும் அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல ரேஞ்ச் ஆஃப் ப்ராஃபிட் கண்டிப்பா இந்த பிசினஸ்ல எடுக்க முடியும். நெக்ஸ்ட் மார்க்கெட்டிங். இதை வந்து
நம்ம நார்மல் ரீட்டெயில் ஷாப்ஸ்ல கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அதே போல ரெஸ்டாரண்ட்ஸ் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, அங்க நீங்க இதை ட்ரை பண்ணலாம். ஏன்னா அங்கேயும் பல்கா பெப்பர் அப்படின்றது ஒரு மேஜரா வந்து நம்மளுடைய சமையல்ல வந்து ஆட் ஆகக்கூடியது. அதனால இந்த ப்ராடக்ட்ஸ்க்கு எப்பயுமே வரவேற்பு இருக்கு. ஸோ நீங்க கண்டிப்பா ரெஸ்டாரண்ட்ஸ் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் அந்த மாதிரி ஏரியால வந்து ரீச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்மியான பைசாலே நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க எப்படி ரீட்டெயில் ஷாப்ல தான் போய் வாங்குவாங்க. அப்படி வாங்குற பட்சத்துல கண்டிப்பா அவங்க இதை எடுத்துக்க வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் டைரக்ட் கஸ்டமர்ஸ், பெப்பர் பவுடர் பண்ணீங்க அப்படின்னா டைரக்ட் கஸ்டமர்ஸ் கிட்ட இதை கொடுங்க. ஸ்ட்ரீட் மார்க்கெட்டிங்கும் பண்ணலாம், இது வரைக்கும் ஸ்பைசஸ் பண்ணி நான் ஸ்ட்ரீட் மார்க்கெட்டிங்ல பார்த்தது கிடையாது. பட் இது ஒரு ஐடியாவை எடுத்துக்கோங்க, இன்கேஸ் அதை பண்ண முடியும்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்க ஒரு ஸ்ட்ரீட் மார்க்கெட்டிங் கூட இதை பண்ணலாம். டைரக்ட் கஸ்டமர்ஸ், அப்பார்ட்மெண்ட்ஸ், ஹோம் டெலிவரிஸ் அந்த மாதிரி ஒரு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பக்கத்துல வீட்டுக்காரங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா அப்படி ஷேர் பண்ணுங்க. ஸோ அது மூலயமா உங்க ப்ராடக்ட் வந்து ஓன் பிராண்ட் கிரியேட் பண்ணுங்க. ஓரளவுக்கு நல்லா போதும் உங்க ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வந்த உடனே நீங்க ஒரு ஓன் ப்ராடக்ட் உங்க நேம்ல போட்டுருங்க. ஸோ ஓன் ப்ராடக்ட் போட்டா என்னைக்குமே வந்து ஒரு பிரச்சனை வராது உங்களுக்கு. அந்த பிராண்ட் வந்து கண்டிப்பா ஞாபகம் இருக்கணும் எல்லாருடைய மனசுலயும். நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். ஸோ இதை தவிர்த்து நெக்ஸ்ட் நீங்க இன்னும் லாட்டா போறீங்க, ஒரு 500 kg, 1000 kg போறீங்க அப்படின்னா கண்டிப்பா டிஸ்ட்ரிபியூட்டரை பிடிச்சிருங்க. நம்ம ஒரு ஒரு கடையிலயும் போயிட்டு 50 kg பேக் வாங்கிக்கோங்கன்னு அப்ப கேட்க முடியாது. ஸோ நம்ம ப்ராடக்ட்னு ஒரு நேம் வந்துடும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட கொடுத்தோம்னா மார்ஜின் கண்டிப்பா நமக்கு கம்மியாகலாம். ஒரு 200 ரூபா அப்படின்றது ப்ராஃபிட் ஒரு 150 ருபீஸ் ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நம்ம அந்த ப்ராஃபிட் கொடுத்துருவோம். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர் நீங்க நல்ல ஆப்ஷன், டிஸ்ட்ரிபியூட்டர் நீங்க பிடிக்கிறது. இதை தவிர்த்து மிளகு பண்றீங்க அப்படின்னா அதோட இதை நிறுத்த வேண்டாம். நெக்ஸ்ட் அதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா மிளகு சீரகம் அப்படின்னு தான் நம்ம சேர்த்து சொல்லுவோம். நெக்ஸ்ட் சீரகம் பண்ணுங்க. அதே போல பட்டை, லவங்கம், இந்த மாதிரி அன்னாச்சி பூ, இந்த மாதிரி நிறைய இருக்கு ப்ராடக்ட்ஸ் நமக்கு. ஸோ எல்லா ப்ராடக்ட்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்த ஸ்பைசஸ்னால் நமக்கு கேரளா சைட்லேருந்தா நிறைய வரும். காஸ்ட்டும் சரி நல்ல காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும். ஆனால் பல்க் ப்ராடக்ட்ஸாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது தான் நமக்கு இது பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த பிஸ்னஸில் நல்லா உங்களால் ஷைன் ஆக முடியும். இதை தவிர்த்து பார்த்தீங்க உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸ்பைசஸ் அப்படின்ற பொறுத்தளவுக்கு இதுக்கு முன்னாடி பெப்பர் ஹஸ்க் போட்டிருப்பேன், நெக்ஸ்ட் நட்ஸ்ல போட்டிருப்பேன், புரோக்கன் ஆல்மண்ட்ஸ், அதே போல புரோக்கன் கேஷ்யூ இந்த மாதிரி போட்டிருப்பேன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு புது வகையான ப்ராடக்ட்ஸ். நம்ம கஸ்டமர் கிட்டே சொல்லும் போது அவங்களே வந்து கொஞ்சம் கேள்விப்படாத ப்ராடக்ட்ஸ் தான் இது எல்லாமே. அதனால இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல எப்பயுமே இந்த மாதிரி ஒரு ஸ்பைசஸ் ப்ராடக்ட்ஸ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா எசென்சியல் குட்ஸ்ல வந்துடும். இது நமக்கு என்னைக்குமே வந்து டிமாண்ட் உள்ள ப்ராடக்ட் இது. அவ்வளவுதாங்க இந்த வீடியோ பொறுத்த அளவுக்கு, இதுதான் கான்செப்ட். ஸோ ப்ராஃபிட்ன்றது நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது தான். ப்ராடக்டை பல்கா வாங்கணும், நீங்க அதை வந்து பிரிச்சு சேல்ஸ் பண்ணாலும் சரி, இல்ல 50 கிலோ மூட்டையா வந்து பெட்டி கடைங்களில் கொடுத்து சேல்ஸ் பண்ணாலும் சரி, இல்ல அதை பவுடர் பண்ணி நீங்க பேக்கெட்ஸ்ல சேல்ஸ் பண்ணாலும் சரி, ஸோ எது உங்களுக்கு சூட் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பிசினஸ் நீங்க கண்டிப்பா பண்ணுங்க. இந்த வீடியோல வேற எதனா டவுட்ஸ் இருந்தாங்க நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, கண்டிப்பா என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் பண்றேன். இதை தவிர்த்து வேற ஏதாச்சும் பிசினஸ் உங்களுக்கு போடணும், வேற ஏதாச்சும் ஸ்பைசஸ் பத்தி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் வர வீடியோஸ்ல அதை பத்தி நான் இன்க்ளூட் பண்றேன் அந்த டீடைல்ஸ். ஒரு சின்ன ரிமைண்டர், உங்களுக்கு ப்ரீமியர் வந்து 7:30 அகைன் வந்து நீங்க எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ உங்களுக்கு நான் கம்யூனிட்டி டேப்லயும் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதே போல சோஷியல் மீடியா சைட்ஸ்லயும் போட்டிருக்கேன். லைவான் நீங்க சேட் பண்ண முடியும். நான் அந்த வீடியோ இருக்கிற வரைக்கும், அதாவது 15 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்னா அது வரைக்கும் உங்களோட கமெண்ட்ஸ் லைவா என்னால் பார்க்க முடியும். ஸோ நீங்களும் பார்ப்பீங்க. அதுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு அந்த வீடியோஸ்ல அப்படினா நீங்க லைவா கேட்டுக்கலாம். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அஸ் யூஷுவல் வீடியோஸ் உங்களுக்கு பப்ளிஷ் தான் ஆகும். நீங்க உங்களோட கமெண்ட்ஸ் வந்து ஆஃப்லைன்ல நீங்க கேளுங்க, அதுக்கு ஏத்த பதில் என்னவோ அதை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஷேர் பண்ணது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க் யூ.